தந்து பரவிருக்கின்றது. எனவே இரண்டாம் டாக்டர்களுக்கு பிரதமர்களுக்காக கல்விக்காக சென்றுகள் சென்று வருகின்றனர். அந்த வகையிலே தான் கற்ற கல்வி சிறக்க வேண்டும். அங்கே கற்கின்ற குழந்தைகள் வளர்ந்து நல்ல பொருட்கள் பெற வேண்டும், நல்லதாகவும் நல்ல சிந்தனையாளர்களாகவும் வளர வேண்டும் என்று தாயார் உங்களுக்கு நடந்து கொண்டார் என்று உங்களுக்கு அறிவித்திருக்கின்ற பாடசாலை ஆசிரியர் திரு ஆனந்தகுமார் அவர்கள் வழங்குவார்.
வேற கண்டிப்பா இதுல அந்த கடி ஒன்று இருந்துச்சு மணியங்கடி இருந்துச்சு Thank you.
அன்னை அபிராமி அம்மாவை உங்கள் மனதிலே நிறுத்தி
சிராந்தனை செய்து கொள்ளவும். Thank you.
அந்த ஒரு ஆள் அவர் நடுவு பாரு Thank you.
இனிய காலை வணக்கம். இந்திய தினம் என்னுடைய பாடமாளிக்கு தலைமையிடம் இருக்க அபிராமி அவர்களையும் அவருடைய கணவரையும் கடந்த வருடம் நாங்கள் வரவேற்க மிக ஆவலாக காத்திருந்தோம். கடந்த வருடம் எங்களுடைய சமூகத்துல ஒரு சுக்கல நடந்தபடியா இவ்வளவு மாணவர்களை சந்திக்க முடியாத போயிருந்தது. இந்த இன்றைய தினம் மாணவர்கள் எல்லோரும் அம்மா அவர்களை தரிசிக்க மிக ஆவலாக காத்திருக்கின்றார்கள். அவரை நாங்கள் இந்த பாடசாலை சமூகத்தில் இன்றைய தினம் வரவேற்பது பாடசாலை சமூகம் சார்பில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து அவரை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். தொடர்ந்து அதிபர் அவர்கள் உரையாற்ற. தலைக்கு வேலைகள் அமைக்கின்ற அபிராமி அம்மா தாயானவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் அரவில் சகோதரிகள் கொண்டாடி கொண்டிருக்கிற சகோதரிகள் அவர்களுக்கும் அந்நிறுவனத்தின் ஏனைய பணியாளர்களுக்கும் எனது பாடசாலையில் பிறவியதில ஆசிரியர்கள் மாணவர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் காலை வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது பாடசாலையில் கண்டு ஒரு ஆன்மீக வழியிலே திறமையாற்றிக் கொண்டு கொண்டாட்டிக் கொண்டிருக்கின்ற தாயானவர்கள் இரண்டாவது தடவையான எனது பாடசாலையில காலடி வைக்கிறதற்கு நாங்கள் இந்த பாடசாலையின் சமூகத்தின் சார்பில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அம்மா அவர்கள் கடந்த வருடம் வந்து பிறகு அன்றைய தினம் எனக்கு ஒரு இந்த பாடசாலைய சமூகத்தில் நடந்த பாடசாலை மாணவர்கள் தரவு மிகவும் குறைவாக இருந்தது. இன்றைய தினம் எல்லா மாணவர்களையும் சந்திப்பதில் இருந்து நாங்கள் அதில் ஒரு சிறந்த ஆசிரியர் பெற்றிருக்கிறோம். எனக்கு எல்லா மாணவர்களும் இன்றைய தினம் அம்மாவின் ஆசிரியர் பெறப்படுகிறார்கள். அதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதை விட இந்த அம்மா அவர்கள் எனது பாடசாலைக்கு சிறந்தவர்கள் வந்தபோது உங்கள் அம்பதினாயிரம் ரூபாவை பாடசாலைக்கு கண்டிருந்த அதன் பிறகு ஐயா அவர்கள் வந்து இந்த கிழக்குப்புற மதில் அமைத்ததற்காக ரூபாய் 1,00,000 ரூபாய் வந்து தந்திருந்தார்கள். அப்பணங்கள் அபிவிருத்தி சங்க கணக்கில் கொண்டிருக்கிறது. அதற்காக சிறிய ஏழைகள் நாங்கள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு ஏழையமையாக ஐயா வந்த பொழுது மாணவர்களுக்கு கட்டளை உபகரணங்களை வழங்கியிருந்த அதை விட எமது பாடசாலையிலே கல்வி கண்டித்த இரண்டு ஆசிரியர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவை தங்கள் நிறுவனத்தில் இருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார். மாதம் மாதம் அதாவது கடம் 5 மாணவர்களுடைய புலக தரிசில் சிந்திக்கு அதற்கு மேலதிக கண்களுக்காக ஒரு திருத்தியக ஆசிரியருக்கு தனது நிறுவனத்தால் கொடுப்பனவை வழங்கி அவர்களுக்கான வகுப்புகளை நடத்தி முடிந்து இருந்தோம். அப்ப அந்த வகையில நாங்களுக்கு அம்மா இந்த பாடசாலைக்கு செய்கிற பெருத்தி ஒருதரம் செய்யவில்லை என்னுடைய தளத்தில. ஆகவே அம்மா அவர்களிடம் நாங்கள் பேசினோம். எல்லாரும் சார்பில் அவருக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவர் உங்களுக்கு இன்றைய தினமும் இந்த கண்கள் சட்டங்கள் தெரிவதற்காகவும் எங்களுக்கு பாடசாலையில இரண்டு கணனிகள் தெரிவதற்காகவும் அதை விட உங்களுக்கு ஆசிரியர் வழங்கவும் தந்திருக்கிறார். அதனால அவர்களை ஆசிரியர் பெற்று எங்களுடைய பாடசாலைக்கு அவருடைய சேவையில் தொடர்ந்து சேவை என்று கேட்டுக் கொண்டு நாங்கள் அவரை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் அடுத்த கண்டங்களுக்கு எல்லாம் நன்றி வணக்கம். Thank you.
போங்க. திரண்டாபதி அபிராமி உபாசனைக்கு தன்னுடைய தினம் வீடாளிகளை தாயாருடைய தாயாருடைய பக்தர்களுக்காக பிறந்த வளர்ந்த மண்ணிலே கட்டிய ஆலயத்துக்கு தருவதற்கு பல பக்தர்களுக்கு பல அற்புதங்களையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் தாயார் தலைவர் தாயார் கல்வி பெற்ற காரசாலையும் இந்த தான் கலந்த இடத்திலே மேற்கு சைவ பாடசாலை சைவ சன்மார்க்க வித்தியாலயத்துக்கு தாயார் தென்மார்க்கிலிருந்து வருகிறது பல பொருட்களை அதாவது பாடசாலை கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்காக பல பொருட்கள் வழங்கியிருக்கின்ற தாயாருடைய நிறைந்த வேண்டுதலும் தாயாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு முக்கியமாக கிடைக்க வேண்டிய அருளாட்சி என்பதை சிறந்த ஒரு கல்வி மாற்றாக வர வேண்டும். நிறைய கல்வி கற்று நிறைய சட்டங்கள் பெற்று இந்த ஏழாவை மனதே சிறந்தவர்களாக வழங்க வேண்டும் என்று தாயார் இவனும் உங்களுக்காக பெருமாள் ஆலயத்தில் இருந்து வந்து Thank you.
Thank you.